அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்க காயத்ரி. அனைவரும் நலமுடன் வாழ நான் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இன்றைய பதிவுல கதை பார்க்க போறோங்க. கதை கேட்கறதுனா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ஆமாங்க, நம்ம சின்ன வயசுல பாட்டி தாத்தா கிட்ட எல்லாம் பாட்டி எனக்கு ஒரு கதை சொல்லுங்க, தாத்தா எனக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மடியில படுத்துக்கிட்டு நம்ம கதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? அதே போலத்தான் இன்றைக்கு நாம ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெரிய பணக்காரர் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாங்க. அப்போ அவருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அழுக்கழுக்கான உடையுடன் ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்துகிட்டு இருந்தாங்களாம். அப்ப என்ன பண்ணாரா, பாவம் அந்த பிச்சைக்காரன் ரொம்ப கஷ்டப்படுறான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பேக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு 10 ரூபாயை எடுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு அவரு ட்ரெயின்ல போயிட்டு அவருடைய இருக்கையில உட்கார்றாராம். அப்ப எதேச்சும் என்ன பண்றாரு அப்படின்னா ஜன்னல் ஓரத்துல பாத்துட்டு இருக்காராம். அப்ப அந்த பிச்சைக்காரனுடைய பக்கத்துல வந்து நிறைய பென்சில் இருந்துச்சான். சரி, உடனே அவர் ஓடி ஓடி வந்து என்ன பண்றாரா, அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்து அந்த பிச்சைக்காரன் கிட்ட என்னுடைய பணத்தை கொடு அப்படின்னு கேக்குறாராம். அதுக்கு இப்பதானங்க பணம் போட்டீங்க, அதுக்குள்ளார கேக்குறீங்களே, பாக்கிறதுக்கு பெரிய மனுஷனா தெரியறீங்க, ஒரு பிச்சைக்காரன் கிட்ட பிச்சை போட்ட பணத்தை போய் கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டானா. சரி, நீ பணத்தை கொடுக்கலினா என்ன, உன்கிட்ட நிறைய பென்சில் வச்சிருக்கல, அந்த பென்சிலை கூட அப்படின்னு சொல்லி கேக்குறாராம். உடனே அந்த பிச்சைக்காரன் அந்த பென்சிலை கொடுத்துட்டு ரொம்ப முறைச்சி பார்த்து கோபமாகவும் ஆத்திரமாகவும் வெறுப்பாகவும் வேதனையாகவும் அந்த பென்சிலை வந்து கொடுக்குறானாம். சரி, இவரும் என்ன பண்ணுறாரு, அந்த பென்சிலை வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரா, ட்ரெயினில் போயிடுறாராம். ஒரு 6 மாதம் கழித்து அந்த பெரிய பணக்காரர் வந்து ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறாராம். அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்து பிச்சைக்காரர் வந்து நல்ல கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு சிறப்பு விருந்தினராக உரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். உடனே இவருக்கு ஆச்சரியமாக போயிட்டு, சரி எப்படியாவது நம்ம அறிமுகப்படுத்திக்கணும் இவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் என்ன தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு அந்த பிச்சைக்காரராக இருந்து பணக்காரராக மாறியவர் என்ன சொன்னாங்களா, அடடு உங்களை போய் எனக்கு தெரியாமல் இருக்குமா, என்னுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைத்தது நீங்கள் தான், உங்களை போய் எனக்கு தெரியாமல் இருக்குமா, நான் கடவுள்கிட்ட ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டே இருப்பேன், எப்படியாவது இவங்கள வாழ்நாளில் சந்திச்சு இவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன், நல்ல வேலை இன்றைக்கே உங்களை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த பணக்காரர் வந்து, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் உங்களுடைய லைஃப்பை இவ்வளோ சேஞ்ச் பண்ணனா, எப்படி எனக்கு தெரியணுமே, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிச்சைக்காரராக இருந்த பெரிய பணக்காரர் வந்து என்ன சொன்னாராம், நீங்கள் அன்றைக்கு பென்சில் எடுத்துக்கிட்டு எனக்கு 10 ரூபாய் கொடுத்தீங்க இல்லைங்களா, அந்த 10 ரூபாயை எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போனேன், என்னுடைய மனைவி கிட்ட கொடுத்தேன், என்னை மன்னிச்சிடு, நான் பாப்பாக்காக வாங்கி வைத்த இந்த பென்சிலை கொடுத்துட்டு தான் இந்த 10 ரூபாவை எடுத்துட்டு வந்தேன், இந்த இதை செலவுக்கு வச்சுக்கோ, நாளைக்கு வந்து இந்த 10 ரூபாயில் இருக்கக்கூடிய பென்சிலை வாங்கி பிள்ளைக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னுடைய மனைவி வந்து அந்த 10 ரூபாயை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. அந்த நல்ல மனிதருக்கு நாம் நன்றி சொல்லணும், இவ்வளவு நாள் நீங்கள் பிச்சை எடுத்துட்டு வந்த காசில் நான் சாப்பிடும்போது ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன், இன்றைக்கு தான் நீங்கள் முதலாக உங்களுடைய உழைப்பில் எடுத்துகிட்டு வந்து தந்திருக்கீங்க, நாளைக்கு இதே 10 ரூபாயில் நான் உங்களுக்கு பென்சில் வாங்கி கொடுக்குறேன், அதே ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு போய் இதை விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தில் நம்ம சாப்பிடலாம், இன்றையிலிருந்து நீங்கள் உழைப்பாளியாக மாறணும், அதே சமயத்தில் வியாபாரியாகவும் நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை துளிர் விட்டது, தன்னம்பிக்கையை துளிர் விட்டது என் மனைவி அன்னைக்கு சொன்னாங்கங்க. நானும் என்ன பண்ண, அடுத்த நாள் நல்லா குளிச்சுட்டு நேராக போயிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு நான் பென்சில் எனக்கு 30 ரூபாய் லாபம் கிடைத்தது, அப்போ எனக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு திறமையை வளர்த்து விட்டது நீங்கள் தான், அப்போதான் உங்களை நினைச்சு பார்த்தேன், அப்போ அதே மாதிரி நிறைய பென்சில் வித்த நிறைய லாபம் கிடைத்தது, மேல 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 நிறைய வியாபாரம் என்னுடைய அறிவை பயன்படுத்தி நிறைய வியாபாரம் நோக்கத்துடன் செயல்பட்டு நிறைய வந்து பண்ண அப்படின்னு சொன்னாங்க, அதனால நான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வெற்றி அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பணக்காரருக்கு ரொம்ப திகைப்பு ஏற்பட்டுச்சான். அப்போ அந்த பிச்சைக்காரர் சொன்னாராம், எனக்குள்ளார நீங்க மட்டும் என் வாழ்வில் என்னை சந்திக்கவில்லை என்றால் எனக்குள் இருக்கக்கூடிய திறமை என்னவென்று எனக்கு தெரிஞ்சிருக்காது, நான் அப்படியே அதே ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துட்டு இருந்ததா நான் மரணிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அடடா, இதுக்கு போய் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இந்த பணக்காரர் சொல்லும் பொழுது, இல்லைங்க எனக்குள்ளார நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால தான் எனக்குள்ளாரையும் ஒவ்வொரு நாள் நான் வந்து லாபம் சம்பாதிக்கும் பொழுதும் தன்னம்பிக்கை துளிர் விட்டது, என்னால் முடியும் என்ற ஒரு சக்தி எனக்கு கிடைத்தது அப்படின்னு அந்த பிச்சைக்காரர் சொன்னாராம். அதை பார்க்கும்பொழுது
இந்த பணக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சான். சரின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போனாங்களாம். ஆமாங்க, தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம். சில பேருக்கு தனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் வந்து சில பேருக்கு தானாகவே தெரியும். பல பேருக்கு மற்றவர்கள் உன்னிடம் இந்த திறமை ஒளிந்திருக்கிறது என்று சுட்டி காட்டும் பொழுது தெரியும். அப்பொழுது அப்படி அந்த மனைவி அந்த பிச்சைக்காரருக்கு சுட்டி காட்டும் பொழுது தான் அவருக்குள்ள இருந்த திறமை என்னவென்று தெரிந்து தன்னம்பிக்கையுடன் வாழ்நாளில் வெற்றி பெற்றார். அதே போல மற்றவர்கள் யாராவது உங்கள்கிட்ட இந்த திறமை இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டினார், நிச்சயம் அது சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு சே இதுல போய் நம்ம வெற்றி காண முடியுமா அப்படின்னு மட்டும் மனம் தோன்றாதீங்க. ஏதோ இறைவன் படைப்புல எல்லார் மனிதர்கிட்டையும் ஏதோ ஒரு திறமை நிச்சயமாக ஒளிந்திருக்கும். அந்த திறமை என்னவென்று உங்களுடைய தேடல் தேடிக்கிட்டே இருக்கணுங்க. யாராவது அப்படி சொன்னாங்களோ இல்லை உங்களுக்கே தெரியும் பட்சத்தில் நீங்கள் இறைவன் மீதும் உங்களின் மீதும் நம்பிக்கை கொண்டும் மறக்காமல் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் அந்த காரியத்தில் முயலுங்க, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வெற்றி அதாவது முயற்சியும் இருக்கணும், தன்னம்பிக்கையும் இருக்கணும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எந்த செயலிலுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதனால் அன்பு சொந்தங்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, யாரும் எதற்கும் மனம் தளராமல் தன்னம்பிக்கையுடன் வாழ பழகுங்கள். சோர்ந்து போகாதீர்கள், அயர்ந்து போகாதீர்கள். நிச்சயம் உங்களுக்கு வாழ்நாளில் எப்பொழுதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியமும் வெற்றி அடையும் என்று இந்த சகோதரி நான் சொல்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடைய காணொலிக்காக பயன்படுத்தியதற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.